மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சிவபிரகாஷ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை என்டர்டெயின் பண்ணோம் இந்த வீடியோ. கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. வீடியோ என்னன்னாக்கா, இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன, ஃபுட் ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு வகையில் என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், அதை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரயில் பெட்டி கேட்போம். ரயில் பெட்டி சொல்கிற அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவா? பிரியாணி. பிரியாணி. பிரியாணியா? ஸோ சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா? அதெல்லாம் நீ எங்கே பார்த்துருக்க போகிற? ரெண்டுமே பிடிக்கும். எவ்வளோ சாப்பிடுவ? ரெண்டு பாக்கெட் சாப்பிடுவ. அளவு கையில் காமி. அளவு ஏய், இந்த டக்காட்டி வரல எங்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் உனக்கு ஒர்க்கா சொல்லு. கறி ரொம்ப பிடிக்கும். பீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சாப்பிடுவ? லோடு பண்றான் பாரு. ஏண்டா அவ்வளோ சாப்பிடுவ? இவ்வளோன்றது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாச்சுடா. கிரேவிலாம் முடியாதா? கிரேவினா குழம்பு பிடிக்காதா? இல்லை அந்த மட்டன் ஃப்ரைலாம் பிடிக்காதா? பிடிக்காது. ஒன்லி மட்டன் பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். சரி, மட்டன் பிரியாணி தாண்டி உனக்கு வேற என்ன பிடிக்கும்? அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? அமாவாசை குழம்பா? அமாவாசை டைம்ல இந்த படைப்பாங்கல்ல அந்த குழம்பு சாதம். அப்புறமா எனக்கு பாங்க சோறு பிடிக்கும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. பொங்க சாதம். சரி, ஓகே. அது ஏன் அமாவாசை குழம்பு ரொம்ப பிடிக்கும்ன்ற? டிஃப்ரெண்டா இருக்கடா. அதாவது யாருமே அது போல இது வரைக்கும் நான் சொல்லி கேட்டது இல்ல. ஏன் அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்க வீட்லயே இல்ல அடுத்த வீட்டுல போய் சாப்பிடுறது முடியுமா? உங்க வீட்லயே? உங்க வீட்டுல ரெண்டு வீடு இருக்கு. உங்க பெரியப்பா வீடும் இருக்கு. எங்க அங்க போய் சாப்பிடுறியா இல்ல வீட்லயே சாப்பிடுவா? வீட்லயே சாப்பிடுவா. சரிடா. அத கருவாடு எல்லாம் போட்டு செய்வாங்கல்ல? அது ரொம்ப பிடிக்கும். அது விரும்பி சாப்பிடுவ. சரிடா. அப்போ அமாவாசை சாதம் வந்து எவ்வளவு சாப்பிடுவ? குவான்டிட்டி இந்த புலப்பு புலக்கிறதுக்கு நீங்க விச்சு எடுக்கலாம். அவ்வளவு சாப்பிடுவேன். அதாவது மட்டன் பிரியாணி விட அமாவாசை ஃபுட் வந்து அதிகமா எடுத்துப்பான் சொல்றோம். மட்டன் பிரியாணி இவ்வளோ, அதாவது நான்வெஜ் அமாவாசை சாதம் இவ்வளோ சாப்பிடுவேன்னு சொல்றான். சரிங்க, அடுத்தபடியா நம்ம சேனல்ல கூழ்பானையை கேட்போம். கூழ்பானை எப்படி இருக்கா? நல்லா இருக்கிற சொல்றா. உனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுரா? எக் ரைஸா? வீட்டுல செய்யற எக் ரைஸா இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்ல சமைக்கிற எக் ரைஸாடா? எங்க ஒண்ணு சாப்பிடுவியா? சரிடா, எக் ரைஸ் ஏன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அது காரமா இருந்தா பிடிக்குமா இல்ல கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தா பிடிக்குமா? காரம் கம்மியா இருந்தா பிடிக்கும். சரிடா, எவ்வளவு சாப்பிடுவ? அப்ப நீ குத்துமதி பாட்டா கேட்டியா? நானா தான் ஓடிட்டதா? நல்லா காம், கேமரா கிட்ட போய் காமிச்சுட்டு வா. எவ்வளவுன்னு போ. இன்னும் கொஞ்சம் முடியும். கொஞ்சம் கீழே. எவ்வளவு சாப்பிடுவ? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கேமரா முன்னாடி காமி. அவ்வளவு. சரி, வந்து உட்காந்துக்கோ. நெக்ஸ்ட் நம்ம வெட்டிக்கிளி கேப்போம். சொல்றா வெட்டிக்கிளி, உனக்கு பிடிச்சது என்னடா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? கோழி பிரியாணியா? கேமரா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வா, உனக்கு என்ன பிடிக்கும்? போ. கோழி பிரியாணி. நல்லா கிட்ட காமி. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. சரிடா, கோழி பிரியாணி எவ்வளவு சாப்பிடுவேன்?
இவ்வளவு சாப்பிடுவியா? குவாண்டிட்டி அதிகமாச்சுடா, ஃபுல்லா சாப்பிடுவ. சத்தமா சொல்றா, ஒரு பார்சல் சாப்பிடுவேன், ஒரு பார்சல் சாப்பிடுவேன். வீட்டுல சமைப்பாங்களா பிரியாணி எல்லாம்? சமைக்க மாட்டாங்க, ஒன்லி கடையில தான். குஸ்கா தான் அப்படியா? சரிடா சரி சரி. அடுத்து நம்ம வீடியோல அம்மக்கை கேட்போம். அம்மக்கா, அம்மக்கா கேக்குதா? அம்மக்கை என் பக்கத்துல அனுப்புறா, எழுந்துரு இங்க. சரி அம்மக்கா, உன் சாப்பாடு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, அது என்ன காரணம்? கிளி செய்வாங்களா உங்க வீட்டுல? களி எவ்வளவு பெருசு உருண்டை போடுவாங்க? அதாவது இந்த இந்த சைஸ் இருக்குமா? சரி, மொத்தம் எத்தனை உருண்டை செய்வாங்க வீட்டுல களி? அஞ்சு. யாரா இருக்கு அஞ்சு? உங்க தம்பி கூட ஒரு உருண்டை சாப்பிடுறானா? சரிங்க, அம்மாக்கா டிஃப்ரெண்டா சொல்லிருக்கா, களி தான் ரொம்ப பிடிக்குமா. அது கூட வந்து பார்த்தா களிக்கு சைட் டிஷ் கீரை புளிக்குன்னு சொல்லியிருக்கா, கீரை குழம்பு. ஓகே மை டியர்ஸ், இந்த அஞ்சு பேர்ல யார் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யார் சொன்னது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்ததோ, நீங்க கமெண்ட்ல வந்து பார்த்தா அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணுங்க. சோ அன்டில் பை ஃப்ரம் சிவபிரகாஷ், லவ் யூ ஆல், பை. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஓகேங்க, பாய். She's gonna